நல்லம்பள்ளி வட்டார அளவிலான ஊட்டச்சத்து மாத விழா நல்லம்பள்ளியில் வட்டார அளவிலான தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்றது. பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் அருண் கிரிதாரி தலைமை வகித்து பேசுகையில், வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பன்னீர் தயாரித்தல், மசாலா பொருட்கள், ரெடிமேட் பொங்கல் மசாலா தயாரிப்பு போன்ற பல்வேறு சிறு தொழில்களுக்கான பயிற்சிகள் மகளிர்களுக்கு அளிக்கப்படுகிறது. தங்களுக்கு விருப்பமான தொழில்களை தேர்வு செய்து பயிற்சி பெற்று தொழிலை தொடங்கலாம் என்றார். தொடர்ந்து குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெயந்தி சிறப்புரை ஆற்றினார். இதில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தன், வட்டார திட்ட உதவியாளர் ஆனந்த செல்வம், அங்கன்வாடி ஊழியர்கள், வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு நிர்வாகிகள், கணக்காளர்கள் கலந்து கொண்டனர். இந்த தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவில் வளரிளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து கண்காட்சி மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள் கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கிட்டு மட்டும் இல்லாம சார்ட் எல்லாம் கொடுத்துருங்க பாருங்க, எல்லாமே குழந்தைங்களுக்கு இந்த யோகா செய்யற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அந்த சார்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் பேம்ப்லெட் இருக்கு இல்லையா, எல்லாம் பேம்ப்லெட் கொடுத்துருக்கோம். இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நின்றுட்டு இருக்க ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா பாபிஸ் அதே மாதிரி ஒரு அட்டை இருக்கு இல்லையா, நாங்க சொல்லிட்டு எல்லா ஒரு பிஹெச்சுக்கு இந்த அட்டை நான் கொடுத்துருக்கோம். எல்லாரும் நீங்க நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொன்னா இல்லையா, அந்த 1000 நாட்கள் சொன்னா இல்லையா, ரொம்ப இதுதான் அந்த 1000 நாட்கள். இதை வந்து நம்ம என்னன்னா எல்லாரும் வந்து என்னன்னா கம்பல்சரி ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கம்பல்சரி இந்த 1000 நாட்கள் பத்தி தெரியணும். அதுதான் என்னுடைய முக்கிய நோக்கமே, எங்க துறையினுடைய முக்கிய நோக்கம் இந்த அவேர்னஸ் கொடுக்கறது, இந்த போஷமா பண்றது எல்லாமே ஒவ்வொரு மாதமும் நான் பண்றது. நம்ம இந்த 1000 நாட்கள் கூட கொடுத்த முக்கியத்துவம் கொடுத்து தான் என்ன பண்ணோம், தெளிவா நம்ம வந்து என்ன மக்கள் கிட்ட சொல்லணும். அது யாருக்கு என்ன உங்களால தான் முடியும், ஏன்னா நீங்க தான் எங்களை விட வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் அதிகமாக வந்து பார்த்தோன்னா அங்கன்வாடி வந்து பயணம் தான் வருவாங்க, ஆனால் மக்கள் வந்து உங்கள் ஊர் தான் இருக்காங்க. ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு மாதமும் கம்பல்சரி நீங்கள் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மீட்டிங் நடத்துவீங்க, எல்லாருமே சங்கம் இருக்குது, சங்கம் யூஸ் பண்ணுங்க, அந்த சங்கத்தில் தீர்மானமே போகிறோம். ஏன்னா தீர்மானம் எழுதுறீங்க இல்லையா, இந்த தீர்மானத்தை வந்து நீங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம், இந்தமாரி இருக்குது, இந்தமாரி கடைப்பிடிக்குன்னு சொல்லி நீங்கள் தீர்மானமே எழுதலாம். அது எழுத நல்லதானே, ஒவ்வொரு இதுவும் பார்த்து பணம் வாங்கணும், பணம் கொடுத்துக்கிறது மட்டும் எழுதாமல் இந்த 1000 ரூபாய் நம்ம உறுதிமொழி எடுக்கிறது, இதே மாதிரி நம்ம மக்கள் அவேர்னஸ் பண்றது எல்லாமே நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும், முக்கியமாக சொல்லணும். ஓகேங்களா, அதே மாதிரி எல்லாரும் பார்த்துங்க, அந்த அங்கன்வாடி போயிட்டு இன்னும் ஏதாவது மாதிரி வேணும் அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க, ஏதாவது இருக்கு. அதே போல சிட்டுக்குருவின்னு சொல்லி ஒரு புக்கில் கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு மையத்துலையும் ஒவ்வொரு டைம் வந்து சிட்டுக்குருவின்னு ஒரு புக் இருக்கு. இந்த சிட்டுக்குருவிங்கிற புக் எதுக்குன்னா கீரைகள் இருக்குன்னா கீரைகள் என்னென்னா பயன் இருக்கு, பழங்கு இருக்குன்னா பழங்கு இதுக்குள்ளே என்னென்ன பயன் இருக்கு, இப்போ மாத்திருக்குன்னா இந்த வாய்க்கு வந்து மாத்திர சொல்கிறாங்க, இரும்பு சது மாதிரிலாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க, குழந்தைங்களாம் எப்படி வளர்ச்சிச்சுன்னு நம்ம தமிழ்நாடு அரசு மூலமாக என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணால் நீங்கள் நல்லா நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அங்கன்வாடி வீட்டு போய் கேட்கணும் அப்படின்னு அவங்க இருப்பாங்க இல்லாமல் அது அந்த வேலையே தரலாம், நீங்களே போய் அந்த புக்கெலாம் வாங்கி நீங்கள் நிறைய படிக்கலாம். வயசு ப்ளஸ் ஆனா பெண்ணா, அந்த ஆணும் தான் எப்படி இப்படி இருக்கணும், பெண்ணு தான் எப்படி இருக்கணும், அந்த வயசுக்கேற்ற உயரம் இல்லைன்னா நம்ம குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உயரத்துக்கேற்ற உயரத்துக்கு எவ்வளவு இருக்கோ இருக்கணுமோ அந்த ஏற்ற எடை இல்லைன்னா, எடை இல்லைனாலுமே என்ன சொல்றாத மெலிவு தன்மை அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்து ஒரு குழந்தை வயசுக்கு ஏற்ற எடை இல்லைன்னா அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்றோம். இப்போ எல்லா தாய்மார்களும் என்ன பண்ணணும், அதனால இப்ப குழந்தை எப்படி ஹைட்டு வெயிட்டு எல்லாம் கரெக்டா இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எல்லா கருவியும் கொடுத்துருக்காங்க அங்க. இன்ஃபென்டோமீட்டர் குழந்தைய எப்படி அளவு எடுக்கிறது, உயரம் எப்படி எடுக்கிறது, அதுக்கு எல்லாத்துக்குமே கருவிகள் வந்து அங்கன்வாடி மையத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு சரியான ஒவ்வொரு மாதமும் அந்த தாய்மார்களே வாலண்டியராக போயிட்டு எங்கள் குழந்தை எடை எடுங்க, எடை எடுக்கிறது பார்த்துட்டு அவங்க எங்கிட்ட சார்ட் இருக்கும், அந்த சார்ட்டை பார்த்து இந்த குழந்தை இந்த அளவு இருக்கா, ஓ நம்ம நார்மல் இருக்கா, இல்லை உங்கள் குள்ளத்தன்மையில் இருக்கா, இல்லை எடை தொடர் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தாய்மாரே வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து இம்மீடியட் மாதம் மாதம் போய் எடை எடுக்கும் போது தான் வந்து குழந்தையோட சீரான வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். முக்கியமான படி என்ன பண்ணணும்னா கட்டாயமாக மாதம் மாதம் வந்து அங்கன்வாடி மையத்தில் எடை எடுத்துக்கணும். அவங்க ஒர்க்கரை விடாமல் அவங்கள பிடிச்சி நீங்கள் எடை எடுங்க, குழந்தை என்ன வெயிட் இருக்கான் பாருங்கள், என்ன ஹைட் இருக்குதா பாருங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பிடிச்சி அந்த வேலையை வாங்கிக்கணும். இப்போ ஊட்டச்சத்தான உணவு மட்டும் சாப்பிட்டா போதுமா, ஆரோக்கியமாக இருக்கலாமா சொல்லுங்க? ஊட்டச்சத்து உணவு மட்டுமே சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாமா? சுகாதாரம் முக்கியம் இல்லையா? கை கழுவும் பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கொரோனா காலத்துல என்ன சொன்னாங்க திரும்ப திரும்ப, 20 முறை. இப்ப சுகாதாரமான ஒரு முறையில குழந்தைக்கு உணவு ஊட்டுதலோ இது பண்றது இல்லைனாலும்
அந்த குழந்தை என்ன ஆகும் அடிக்கடி நோய் வரும் அப்படிங்கும்போது இரும்புச்சத்து உடல்ல வந்து நம்ம உடல்ல சேரணும் அப்படினா உட்கிரகிக்கிறதுக்கு நமக்கு விட்டமின் சி உணவு விட்டமின் சி இல்ல எதுல இருக்குன்னு நினைக்கிறீங்க उपयोगी मुख्य विज्ञानी अब ये हेड मत आर इतना नम्बर वेला अरविल नहीं सुय उदी रोम सन्ोषम उंगा सदा सुय उदी वेले पाटी पड़ी आलक्रीला ओके सारी सन्ोष विवसाय पड़ी वेरे पड़ी इत विवसाय सार्ज वे पड़ी पाल पनीर तयारिक जाम तैयार जूस तैयार